ஜஃப்னா கிங்ஸ் அணியுடன் முதலாவது போட்டியிலே தோல்வியை சந்தித்திருந்த கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியின தீர்த்தத்தில் விலவ் கேண்டி அணியினை வீழ்த்தியிருக்கிறது. 27 ஓட்டங்களால் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி சார்பாக பாபர் அசாம் மிகச்சிறப்பாக விளையாடி இருக்கிறார். அதைத்தோடு பத்திரடமும் இந்த போட்டியிலே கலக்க இந்த போட்டியிலே கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஒரு இலகுவான வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது. இந்த போட்டியை பார்க்கின்ற போது முதலாவதாக நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்தது கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. முதலாவதாக துடுப்படுத்தாடியிருந்தது. கொஞ்சம் மெதுவாகத்தான் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஆரம்பம் முதலே ஆடத் தொடங்கியிருந்தது. திக்வெல்ல 4 ஓட்டங்களுடன் நடையை கட்ட அப்படியே பாபர் அசாம் ஒரு 59 ஓட்டங்கள் 52 பந்துகளிலே பெற்றுக் கொடுத்திருந்தார். கொஞ்சம் மெதுவான ஓட்டங்கள் தான், ஆனாலும் ஒரு சிறந்ததொரு துடுப்பாட்டம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பத்தொன்னு சங்கா 15 ஓட்டங்களுடன் தனுக்கடபாரியன் அபாரமிகு ரன் அவுட் மூலமாக ஆட்டம் இழக்க வனிது பெர்னாண்டோவினால் 28 ஓட்டங்களை மாத்திரமே குவிக்க முடிந்திருந்தது. மற்றவர்கள் ஏமாற்றியிருந்தார்கள். இதன் காரணத்தினால் 157 ஓட்டங்களை மாத்திரம்தான் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினால் பெற முடிந்திருந்தது. பந்துவீச்சிலே இசுருதான 3 விக்கெட்டுகளை வீழ்த்த முகமது ஹஸ்னைன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த அடிப்படையில் 158 என்கின்ற அடிக்கக்கூடிய இலக்கினை நோக்கி துடுப்படுத்த ஆடியிருந்தது விலவ் கேண்டி அணி. விலவ் கேண்டி அணி இந்த போட்டியிலே வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் விலவ் கேண்டி அணியின் ஆரம்ப வீரர்கள் ஏமாற்றியிருந்தார்கள். தனக்கிலபாரிய 4 ஓட்டங்கள், சண்டிமால் 10, கமிந்து மெண்டிஸ் 15 என்று ஏமாற்றம் அளிக்க மேத்யூஸ் ஓரளவிற்கு நம்பிக்கை தந்திருந்தார். 25 ஓட்டங்களை ஓரளவிற்கு தாக்குப்பிடித்து விளையாடி கொண்டிருந்த மேத்யூஸின் விக்கெட்டும் இழக்கப்பட விலவ் கேண்டி அணியின் தோல்வி ஓரளவிற்கு உறுதியாக இருந்தது. அசியன் பண்டார 12, வனிந்து ஹசரங்க 9, ஜர்ஃப்ராஸ் அகமட் ஆட்டம் இழக்காத 16 ஓட்டங்கள் அணியவர்கள் ஏமாற்றம் அளித்திருந்தார்கள். இதன் காரணத்தினால் 130 ஓட்டங்களையே பெற முடித்திருந்தது 20 ஓவர்களில் இந்த விலவ் கேண்டி அணியினால். பந்துவீச்சிலே கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி சார்பாக குட்டி மலிங்கா மத்தீஷ பத்திரன் 24 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். இதோடு நசீம் ஷா வேகத்திலே மிரட்டியிருந்தார். 19 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். சுழலிலே மாயஜாலம் காட்டிய ஜெஃப்ரி பண்டஸ் 2 விக்கெட்டுகள். மீண்டும் தனது அவதானத்தை இந்த T20 ஃபார்மட்டிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜெஃப்ரி பண்டஸையும். முகமது நவாசினால் 1 விக்கெட் வீழ்த்தப்பட இந்த போட்டியிலே 27 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக ஒரு நிதானமான முறையிலே துடுப்படுத்தாடி சதம் கடந்திருந்த பாபர் அசாம் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் 2 போட்டிகளிலே விளையாடி இருக்கின்ற கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி நேற்றிலே முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது. இந்த அடிப்படையில் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருப்பதானது நிச்சயமாக அவர்களுடைய இருப்பினை இந்த தொடரிலே தீர்மானித்திருக்கின்றது என்றுதான் சொல்லியாக வேண்டும். போட்டி தொடரிலே பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்கின்ற போது ஜெஃப்னா கிங்ஸ் அணி ஒரு போட்டியிலே விளையாடி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடனும் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 2 புள்ளிகளை தொடு கோல் டைட்டன்ஸ் 2 புள்ளிகளுடன் இருக்க தம்புளம் மற்றும் விலவ் கேண்டி அணிகள் இன்னும் எந்தவித புள்ளிகளையும் பெற முடியாத நிலையில் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் அடுத்த போட்டியிலே இன்றைய தினத்திலே மோதவிருக்கின்றன தம்புல ஓரா மற்றும் ஜெஃப்னா கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த ஜெஃப்னா கிங்ஸ் மிகவும் பலமான ஒரு அணியாக இருக்கிறது. தம்புல ஓரா அணியும் நேற்றைய தினத்திலே சூப்பர் ஓவரில் தான் தோல்வி அடைந்திருந்தது. இந்த அடிப்படையில் தம்புல ஓரா மற்றும் ஜெஃப்னா கிங்ஸ் அணிகள் மோதவிருக்கின்ற போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்ற போட்டியாக இருக்கப் போகின்றது. எல்பிஎல்லில் 2 பலமான அணிகளாக இந்த 2 அணிகளை சொல்ல முடியும் என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த அடிப்படையில் இதன் கோல் டைட்டன்ஸ் மற்றும் விலவ் கேண்டி அணிகள் மாலை நேரத்திலே மோதவிருக்கின்றன. இந்த போட்டியும் பலத்த எதிர்பார்ப்பு மிக போட்டியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அடிப்படையில் இந்த 2 போட்டிகளிலும் எந்தெந்த அணிகள் வெற்றி பெறப் போகின்றது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஜெஃப்னா கிங்ஸ் அணியிலே மீண்டும் சாதிப்பாரா நம்மவர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.